பிசாசு வேதத்தை வெறுக்கிறான். வசனத்துக்கு பதிலாக பிசாசு கொண்டு வந்து போடும் விஷயங்கள் எவை? பிசாசு அல்லவா? ஆகவே அவன் கெட்ட விஷயங்களைத்தான் கொண்டு வந்து போடுவான் என்று நினைக்கிறோம். அது தவறு. அன்பானவர்களே, பதிலாக வருவது எதுவா இருந்தாலும், அது நல்ல ஒன்றா இருந்தாலும், அந்த இடத்திலே அது வருவது கெட்டது. அன்பானவர்களே, கோதுமை வயலிலே, கோதுமைகள் நடுவிலே ஒரு ரோசா செடி வந்தால் அதற்கு பெயர் என்ன? களை. பண்ற அட்டூழிய அணியாய் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து கர்த்தரின் ஈஸ்வராய் இருக்கிறார், தாழ்ச்சி அடைய நின்றுமே, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் நடத்துவார். அப்பதான் நாளைக்கு போட்டு இன்னொரு 7-8 பேர் குடியே கெடுக்கலாம். ஒரு கிறிஸ்தவன் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறானோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளே பதியும். ஒரே பிரசங்கி, ஒரே பிரசங்கம், நூற்றுக்கணக்கான பேர் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அளவில் அந்த பிரசங்கம் போய் சங்கமம் அடையும். அது அதிகமாய் சங்கமம் அடைகிறது யாருக்குள் தெரியுமா? அதிகமாய் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்த நபருக்கு. ஆராதனையும் பிரசங்கமும் ஒரு சபையிலே சரிசமமாக இயங்க வேண்டும். இப்ப பிசாசு என்ன செய்கிறான்? ஆராதனையிலே சில கவர்ச்சியான விஷயங்கள் உண்டு. என்ன? பாடல், நடனம், கைதட்டல், கோஷம். இந்த மனிதனுக்கு இன்பத்தை வருவிக்கக்கூடிய இந்த அம்சங்கள் ஆராதனைக்குள்ளே இருக்கின்றபடியினால் அதையே நீடித்து 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 பிரசங்க நேரத்துக்குள்ளும் வந்து புகவிட்டால் ஆராதனை வேளையிலே வசனத்தை கொண்டு வந்து விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வசனம் பேச வேண்டிய நேரத்திலே ஆராதனை கொண்டு வந்து போடக்கூடாது. வசனத்துக்கு பதிலாக எது வந்தாலும் அது அந்த இடத்திலே ஒரு அந்து கிறிஸ்துவா இருக்கிறது. வசனம் இருந்தால் வசனத்துக்குள்ளே எல்லாம் உண்டு. வசனத்துக்குள்ளே தீர்க்க தரிசனம், அற்புதம், சுகம் எல்லாம் உண்டு. வசனம் இல்லாமல் மற்ற எல்லாம் இருந்தாலும் அது அந்தி கிறிஸ்து. ஊழியர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், சபைகள் இவற்றை பார்க்கும் பொழுது கவனியுங்கள். வசனம் வைத்துக் கொண்ட அந்த வசனத்தின் மீது கட்டப்படுகிறதா, அல்லது வெறும் அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், தேவ தூதர்கள் என்று அந்த மாதிரி கட்டப்படுகிறதா? வசனம் தான் வேண்டும். வசனம் வேண்டாம் என்று போனவன் பின்னால் இயேசு போகவில்லை, ஆட்களை அனுப்பவும் இல்லை. அதுதான் ரகசியம். அன்பானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை இருக பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த வசனத்துக்கு பதிலாக எதுவும் வர இடம் கொடுக்க வேண்டாம்.